ராமாஞ்சதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாசயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் பஜ யுக்மருக்வ வியாமோஹதஸ்ததிதரானி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீரண்ணுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரண்ணச்சன்ன பழமொழியுள் போரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு சீரார்தோ புல் பிள்ளையந்தாது என்று தெரிந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாரிணை கீழ் முடிந்தான் நேரார்மறை பொருளெல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதந்துணை நமக்கே. இப்பிள்ளையந்தாதியில ஒன்பது பாசுரங்கள் இதுவரை பார்த்தோம். பத்தாவது பாசுரத்திலிருந்து ஒரு விசேஷம், சுவாமி தேசிகினியே நேரடியாக கூப்பிட்டு அவரோடு பேசுவது போல வரக்கூடிய பாசுரங்கள். இதுவரை மூன்றாம் நபர் பேசும் மாதிரியாக வந்த பாசுரம், இப்போ தேசிகனோட சாட்சாத்தா நேர பேசுற மாதிரி தூப்புல் ஐயா தூர்ப்புல் அற்புதனே இப்படிலாம் அவரையே கூப்பிட்டு நாம் நம்முடைய பிரார்த்தனையை அவர்கிட்ட விண்ணப்பம் செய்கிற மாதிரியாக இனி பாசுரங்கள் வரப்போகுது. ஒரு பத்து பாசுரம் இனிமே அப்படிதான் வரப்போகும். அதுல பத்தாவது பாட்டு, அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா இடர் தருமே பிறவி கடல் தன்னிலமிழ்ந்த என்னை கடையரப்பாசங்கடற்றி நின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா, சுவாமி தேசியன் கிட்டேயே ஒரு விண்ணப்பம், எனக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போகும்படி பண்ணி உம்முடைய திருவடியில ஒரு ஆழ்ந்த பக்தி வரும்படி பண்ணணும். பகவான் திருவடியில பக்தியோ ஆச்சாரியன் திருவடியில பக்தியோ வராம போகும்படி சம்சார சுகங்கள் இருக்கு, இல்ல சம்சார துக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் மாற்றியணும். மற்றேனும் காமங்கள் மாற்று ஆண்டால் சொன்ன மாதிரி அது வேணும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் அப்படின்னு இருந்தா போறாது. நாச்சியார் பார்த்திக்கும் போது எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றைனம் காமங்கள் மாற்றுங்கிற உன்னோடையே இருக்கணும், உனக்கே கைங்கரியம் பண்ணணும், வேற ஆசை எல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. வேற ஆசை இருக்கக்கூடாதுங்கன்னா ரெண்டு, சம்சார ஆசை இருக்கக்கூடாதுங்கிறது மாத்திரம் இல்லை, உனக்கு கைங்கரியம் செய்யதுலையும் வேற அல்ப ஆசை இருக்கக்கூடாது, அது உனக்காகவே நினைச்சு கைங்கரியம் பண்ணணும், என்னுடைய பலனா நான் நீக்கக்கூடாது என்று அர்த்தம். அந்த மாதிரி விஷயத்தை இப்போ சுவாமி தேசியன் கிட்ட பிரார்த்திக்கிறேன், உன்னோடையே சேர்ந்து இருக்கணும், உனக்கே கைங்க வரணும், வேற சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆசா பந்தங்களோ வேற துக்கங்களோ எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாதுங்கிற திருமந்திரத்துல நமஹா அப்படிங்கிறது இந்த அம்சம். ந மகா அப்படின்னு பிரிச்சு நாராயணாய நாராயணனுக்கே நான் ஆட்சிவேன், ந மகா எனக்கு இல்லை, எனக்கு எந்த பலனும் இல்லை, நான் எனக்கு உரியவன் அல்லன், நான் எனக்கு பலனை கேட்கக்கூடியவன் அல்ல, எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நாராயணாய நான் நாராயணனுக்கே அப்படின்னு அர்த்தம். ஆனா உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படிங்கிறது, உனக்கே நான் அப்புறம் நம் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா மொத்தம் உனக்குங்கிற அப்படின்னால. அந்த மாதிரி சுவாமி தேசியன் கிட்ட அந்த மாதிரி புத்தி வேணும், உம்மை சேர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேணும் அப்படின்னு எங்களுடைய பாவங்களை எல்லாம் போற்றி போக்கி அருளணும்.
அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா. அது தேசியனால முடிவானா? அவருக்கு சுபாவம் இதுதான். யார் அவரை ஆசிரியிச்சாலோ அவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அருள் கொடுக்கக்கூடியவர், அனுகிரகம் செய்யக்கூடியவர். சுவாமி தேசிகனுடைய நிலைமைக்கு அந்த மாதிரி யாராவது சிஷ்யர் வந்தாதான் அவருக்கு தான் அவர் அனுகிரகம் செய்வார் அப்படின்னா, அப்ப நாமெல்லாம் ஒரு நாளும் தேசிகனுடைய பக்தர்களா ஆக முடியாது. பின்னாடியே ஒரு பாசுரத்தை சொல்ல போறார், நின்பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய், நின்பதம் ஒன்றிய அன்பரிலும் நேசமில்லை, அந்தோ என்படி கண்டு இனி என் பயன், ஏதமில் தூப்பல் என்றாய், உன்படியே அருளாய். நம்முடைய யோகியதை நினைச்சு பார்த்து தேசிய நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் நீ அதை பார்க்காத, உன்படியே அருளாய். நீ உன்னுடைய சுபாவத்தை நினைச்சு பாரு. உன்னுடைய சுபாவம் என்ன, உம்முடைய சுபாவம் என்ன அப்படின்னா கருணைங்கிறது தான் சுவாமி தேசிகனுடைய சுபாவம். எதீய கருணா கதிஹி அப்படிங்கிறார் அண்ணன். அவருடைய கருணை தான் நமக்கு கதி, வேற கதி கிடையாது என்கிறார். அப்படியாக சுவாமி தேசியனுடைய சுபாவம் என்ன கேட்டால், பரம கருணையினாலே யார் வந்து ஆசிரியிச்சாலும் அவளுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சுபாவம். எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரி, சுவாமி தேசியன்கிட்டயே சுவாமி தேசியன் ஏழிற்கச்சேயே எதிர்கோத்து நின்றவர்கள் பல பேர் உண்டு அந்த காலத்திலே ஆரம்பம். அப்பயே சுவாமி தேசியன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு தான் இருக்கு. அவர்கிட்ட நேர போய் அபசாரப்பட்டவர் அவரை ஒருத்தர் வச்சுப்போம். அவர் எழுந்திருக்க சொல்லி, ஏன் உட்காந்துருக்கார் பெரியவர் வரும்போது அப்படிலாம் சொல்லி எழுந்திருக்க சொல்லி தேசியன்கிட்டே அபசாரப்பட்டு கடைசியில் அவருக்கு சந்ததி இல்லாமல் போக தேசியனுடைய சீபா தீர்த்தத்தை சாட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு தீர்த்த பிள்ளைன்னு பெயர் வச்சார்னு ஒரு ஐதிஹியம் இது. அதே மாதிரி தேசியனை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாதரக்ஷையெல்லாம் கட்டி வச்சவ, ஆனால் தேசியன் அதை வைஷ்ணவருடைய பாதரக்ஷை அப்படின்னு ரொம்ப போக்கியமாக நடிச்சாராம். தேசியனுடைய திருமாளிகையில் மேலே தோரணமாக கட்டி வச்சிருக்கா பாதரக்ஷைகளை. இப்போ சுவாமி தேசியன் சொல்கிறார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கா இந்த பாதரக்ஷை அப்படின்னா வைஷ்ணவர்களுடைய பாதரக்ஷையாக தான் இருக்கணும், வேற யாரும் கிடையாது. வைஷ்ணவர்களுடைய பாதரக்ஷை உத்தேசியமாச்சு என்ன நினைக்கக்கூடியவர். அதனால கர்மாவலம்பக்காக கேச்சிது கேச்சிது ஞானாவலம்பக்காக வயம் தூ ஹரிபக்தானாம் பாதரக்ஷாவலம்பக்காக அப்படின்னு, நாங்கள் வைஷ்ணவர்களுடைய பாதரக்ஷை எங்களுக்கு பரம போக்கியம், அதுதான் எங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாக போனார். அப்போ அவளுக்கு வெட்கமாயிடுத்து, கட்டி வச்சவாளுக்கு. இந்த மாதிரி எத்தனையோ சரித்திரங்கள், ஒரு ராத்திரிக்குள்ள 1000 ஸ்லோகம் பண்றேன் போட்டியெல்லாம் போட்டு கடைசியில 300 ஸ்லோகம் கூட பண்ண முடியாமல் வந்து நின்றவர். அவர்கிட்ட சுவாமி தேசியம் சொன்ன அழகான வார்த்தை என்ன தெரியுமா, சுவாமி 300 1000 அப்படிங்கிறது பெருசு கிடையாது, நீர் திருவடியை பத்தி 300 ஸ்லோகம் பாட்டுருக்கிறீங்களா அது சிரேஷ்டம். ஏன்னா எத்தனை நம்பர் முக்கியம் இல்லை. சூத்தே சூக்கர யுவதிஹி, பன்னி குட்டி இருக்கோல்லையோ அது பன்னி 10 குட்டி போடும், ஆனால் யானை ஒரே குட்டி போடும். பன்னிக்குட்டி போட 10 குட்டி விசேஷம் இல்லை, யானை போட்ட 1 குட்டி விசேஷம். ஏன்னா அந்த குட்டி ராஜ மரியாதையோடு கூட பட்டத்து யானை ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு. அப்போ 10 குட்டி போட்ட பன்னுக்குட்டி 10 1 பெருசு கிடையாது. அதனால 300 1000 பெருசு கிடையாது. எம்பெருமானுடைய திருவடியை பற்றி நீ ஸ்லோகம் பண்ணிருக்க 300 ஸ்லோகம்னா அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சுவாமி தேசியம் கொண்டாடினார். அடைபவர் தீவினை மாற்றி யார் வந்தாலும் அவளுடைய கெட்ட எண்ணங்கள் என்னக்கோ அதெல்லாம் மொத்தம் மாத்திடுவார் சுவாமி தேசியன் அனுகிரகத்தினாலே. அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா. சாதாரணமானவர் போனானா எம்பெருமானை அடையறதுக்கு அவளுக்கு என்ன பாபங்கள் இருக்கோ தடையாக அந்த பாபங்களை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஞானத்துக்கு விரோதியா ஏதாவது பாபங்கள் இருந்தால் அதை மாற்றி ஞானத்தை கொடுப்பார் அப்படின்லாம் பார்க்கணும். இடர் தருமே பிறவை கடல் தன்னிலம் எழுந்த என்னை, நான் இந்த சம்சார சாகரத்துல இருக்கேன், இதிலிருந்து நீர் தான் என்ன உத்தரணம் பண்ணணும், உம திருவடியை காணும்படியாக உத்தரணம் பண்ணணும். சம்சாரத்தை சாகரம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எங்கேயாவது குளத்திரகத்துல விழுந்தான்னா தட்டினபடியே கரையை பிடிச்சின்னு வந்துருவான். ஆனா சமுதிரத்துல கரை எந்த பக்கம்னே தெரியவே தெரியாத அளவு தவிப்பான் கீழே விழுந்தவன். அதே போல இந்த சம்சாரத்தில் தவிச்சுட்டு இருக்கோம், அது சட்டுன்னு வெளியில வந்துட முடியாது. அது மட்டுமல்ல, மேல மேல அலைகள்லாம் வந்து வந்து எழும்பி எழும்பி இவட உள்ளுக்குள்ள அமைங்கிட்டே இருக்கும்.
அதனாலதான் சம்சாரத்திலையும் இந்த மாதிரி ஆறு அலைகள் இருக்கான். கர்ப்ப ஜன்ம ஜர அமிருதி கிளேச கர்ம ஷடூர்மிகாங்கிற கர்ப்பம் ஜென்மம் ஜரா மரணம் கிளேசம் கர்மா இன்னும் ஆறு அலைகள் திருப்பி திருப்பி அமைக்கின்றே இருக்கும். கர்ப்பவாசம் அது அப்பனா ஜென்மா, அதுக்கப்புறம் ஜென்மாச்சனா உடனே வந்து வயசாச்சு, உடனே மரணம், இப்படி மாத்தி மாத்தி அலைகள், உடனே மறுபடியும் கர்ப்பம், இப்படி ஒரு கர்மம் சொர்க்கம் நரகம் மறுபடியும் கர்ப்பம் இப்படி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். இந்த அலை ஓயறதே கிடையாது. அதனால சம்சாரத்தை பலவிதமா சொல்லிச்ச சம்சார சாகரம், சம்சாரத்தை பலவிதமா சொல்றதுண்டு. சம்சாரங்கிறது காடு அப்படின்வா, சம்சார அக்னி அப்படின்னா சம்சாரங்கிறது அக்னி அப்படிங்கிற அப்படி பல விதமா சொல்லிச்சா. சம்சார சாகரங்கிறது தான் ரொம்ப பிரசித்தம். சாகரத்திலேயும் வெளிவர முடியாமல் தவிக்கிறவன் மாதிரி சம்சாரத்திலேயும் வெளியில்லாமல் வெளிவர முடியாமல் தவிச்சுட்டு இருக்கான். அப்ப அப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்க தான் அனுகிரகம் வரணும். இடர் தரும் இப்பிறவை கடல் தன்னிலமிழ்ந்த எண்ணெய், பிறவி கடலில் நான் அமிழ்ந்திருக்கேன், உள்ளுக்குள்ள போயாச்சு, வெளியில தத்தளிக்கிறேங்கிறது கிடையாது. கடையர் அப்பாசங்கழற்றி நீன் தாளினை காணும் வண்ணம், எனக்கு என்னென்ன பாசம் இருக்கோ மற்றேன காமங்கள் மாற்றுன்னு சொன்ன மாதிரி என்னுடைய பாசங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கணும், கடையற போக்கடிக்கணும், அதனுடைய கடக்காலேருந்து மொத்தமும் போகணும். ஏதோ இன்னைக்கு ஆசை விட்டுடுத்து நாளைக்கு மறுபடியும் முளைக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை வேரோடு பிடுங்கணும், கடை எடுக்கிற மாதிரி மொத்தத்தையும் சேர்த்து எடுக்கணும். கடை ஏற அது உமால தான் முடியும் என்று தேசியன் கிட்ட பிரார்த்திக்கணும். கடை ஏறப்பா, ஏன்னா திடீர்னு சமயம் வைராக்கியம் வரலாம், இப்போ ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தோணலாம். ஆனால் உடனே மறுபடியும் திருப்பி அந்த ஆசைக்கு வசப்பட்டவனா மனுஷன் இருக்கான்ங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் அடைய அருளாய் அப்படிங்கிற திருவங்கி ஆழ்வார் இந்த மாதிரிலாம் விரும்ப அவன் சேவிச்சா போறாது, மொத்தமாக அவன் சேவிக்கணும், சம்சாரமே இல்லாமல் பெருமாள் சேவிக்கணும் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி ஆட்டுக்கு தீயும் போடுற மாதிரி போடாதேங்கிறார் அவர். இப்படி ஒரு மேல மரம், மரத்து மேல ஒரு கிளை, அந்த கிளையில ஒரு பக்கம் கீழே நீட்டின் இருக்கும், அந்த நீட்டின் இருக்கிற கிளையில இருக்கக்கூடிய சின்ன தழை ஒன்று இருக்கும், அதை சாப்பிட்டு இருக்கும். அது அதுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, அந்த மரமே மொத்தம் நம்ம கிட்ட கிடைச்சிட்டா இப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவான். அந்த மாதிரி உன் அனுபவம், பெருமாள் கிட்ட ஆழ்வார் சொல்றார், உன் அனுபவங்கிறது ஏதோ ஒரு மூலையில கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குன்னு இருக்கக்கூடாது. கடையாருளாய் உனது அருளே, உன் அனுகிரகம் பூர்த்தியா வரணும், இந்த சம்சாரம் மொத்தம் விட்டு போய் உன் அனுபவம் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற அந்த மாதிரி கடையற பாசம் கழற்றணும். மேலோட்டமா பாசம் போனா போகாது. கடையற பாசம் கழற்றி நின் தாளினை காணும் வண்ணம், உன்னுடைய திருவடியை நாங்கள் பார்க்கும்படியாக, உபாயமாகவும் உன் திருவடியை பார்க்கணும், பலனாகவும் உன்னுடைய திருவடியை பார்க்கணும். ஆச்சாரனுடைய திருவடிகளே உபாயம், ஆச்சாரியனுடைய திருவடிகளே பலன் அப்படிங்கிற மாதிரி உன் திருவடியை நாங்கள் சேவிக்கணும். உடையவனே அருளாய், உடையவனேன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். எம்பெருமானார உடையவர் அப்படின்னு சொல்ற மாதிரி உடையவன் அப்படின்னா நமக்கெல்லாம் சுவாமின்னு அர்த்தம், நாமெல்லாம் தேசிகனை சார்ந்தவர்கள். அப்ப தேசிகனுடைய சொத்து, தேசிகனுடைய சேஷர்கள் எம்பெருமான் நமக்கு எல்லாருக்கும் சுவாமியாக சுவாமி தேசிகன் எழுதியிருக்க. அதனால உடையவனே அருளாய், இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யார் யார் இருக்காளோ எல்லாரையும் உடையவர் அவர். ஏன்னா எல்லாரும் தேசிக தாசர்கள் அப்படின்னு தேசிய ஸ்தோத்தவாடம் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. தேசியனை போற்றி உகக்காதவர்கள் யாருமே கிடையாது. அதனால சில ஆச்சாரியர்களுக்கு தான் இப்படிப்பட்ட அழகான ஒரு வாய்ப்பு வரும். இவர்கள் அவதார புருஷர்கள், சுவாமி எம்பெருமானாருக்கு உடையவர் அப்படின்னே திருநாமம் ரொம்ப பிரசித்தம். உடையவர்னா அகில விபூதியும் உடையவர் என்ன அர்த்தமா, அதாவது எம்பெருமானுடைய இந்த லீலா விபூதி இருக்குல்லையோ இது மொத்தம் அவருக்கு சொந்தமாகிட்டாராம் எம்பெருமான். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் இன்னும் என்னுடைய சொத்து மொத்தம் உனக்கு சொந்தம் விட்டாராம். ரங்கநாதனுடைய சொத்து எது அப்படின்னு கேட்டான்னா, ஒன்றும் அந்த கோயில், அந்த கோயிலே இவர் நமக்கு சொந்தம் விட்டார். அதனால ராமானுந்தர் அந்த கோயிலில் என்ன ஏற்பாடு பண்ணுறாரோ அதுதான், அந்த ஏற்பாடு தான் அப்படியே நிற்கணும் அப்படின்னு விட்டார். அதனால ராமானுந்தர் பண்ண ஏற்பாடு இப்படி தான் அந்த கோயில் அண்ணிலேருந்து நடந்துருந்தது. அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னு கேட்டான்னா, இந்த விபூதி, இந்த லீலா விபூதி ஜெகத் மொத்தம் நித்திய விபூதி, பெருமாள் என்ன பண்ணுறார், இங்கிருந்து சில பேரை மோட்சத்துக்கு அனுப்புகிறார், அதுவும் உமக்கு சொந்தம் விட்டார். இனிமே நீ பார்த்து யார் யாருக்கு மோட்சம் போகணும், யார் யாருக்கு மோட்சம் போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக உம்முடைய தரிசனத்தை நீர் பரப்பிடும். அந்த உம்முடைய தரிசனத்தை புரிஞ்சுட்டு உம்ம வழியில் யார் சரணாகதி பண்ணுறாளோ அவளுக்கு மோட்சம், இல்லாத வாளுக்கு இல்லை. அதனால் உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீர் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கும். இந்த ஜனங்களுக்கு மோட்சம் வரத்துக்காக என்ன பண்ணணும் அதெல்லாம் உம்ம பொறுப்புன்னு விட்டார் பெருமாள். இது பார்த்து என்ன, அதனால்தான் பகவத் ராமானுஜர் கத்தியத்திரையை மருளி செய்கிறார். பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு தான் பண்ண சரணாகதியை பிரகாசனம் பண்றாராம்,
சுவாமி தேசியன் அழகா சொல்ற கத்தியத்திரை பாஷ்யத்துல. சரணாகதி பண்ணவர்கள் யார் அப்படின்னா, பகவத் ராமானுஜர் மாத்திரம் சரணாகதி பண்ணல, ஆழ்வந்தாரும் சரணாகதி பண்ணவர் தான், நம்மாழ்வாரும் சரணாகதி பண்ணவர் தான், நாதமணிகளும் சரணாகதி பண்ணவர் தான். ஆனா பாஷ்யக்காரன் நமக்கு அழகாக அந்த சரணாகதி பிரகாரத்தை பிரகாசமா காமிக்கல. அதுக்குன்னே ஒரு புஸ்தகம் சாதிச்சிருக்கேன், ஸ்ரீரங்க கத்தியம் முதலானது, அதே மாதிரி சரணாகதி கத்தியம்னு கத்தியமே சாதிச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டானா, அதான் இனிமே பின்னாடி வரவா உட்பட எல்லாருமே இந்த விபூதி மொத்தம் உமக்கு சொந்தம், நீர் பார்த்து ஏதாவது பண்ணிக்கும், நீர் பார்த்து அவளுக்கு எப்படி மோட்சம் என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கும்னு பெருமாள் சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டாரோ இல்லையோ, அதனாலதான் பொறுப்போடு கூட நமக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக. அப்போ உன்னுடைய சரணாகதி தவிர நம்மே இது தவிர வேற எதுவும் எனக்கு கிடையாது. கல்பகோட்டி சகசிரேனாபி, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் பகவத் ராமானுஜர் சொன்னதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஜென்மம் எடுத்தாலும் சரி, எந்த ஜென்மத்திலையும் பெருமாண்டிய திருவடிக்கு வர வேற உபாயம் நமக்கு கிடையாது. உபாயங்கிறது அது ஒண்ணுதான். அதனால உன்னுடைய சரணாவிந்த சரணாரவிந்த சரணாகதியை காட்டிலும் வேற எதுவும் எனக்கு கதி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார் அவர். அப்படி நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார், நீயே வந்து என்னை கூட்டுக்கோ அப்படிங்கிறார். இப்படியாக சுவாமி எம்பெருமானார்கிட்ட மொத்தத்தையும் ஒப்படைச்சு ரங்கநாதன் அவரை உடையவர் ஆக்கினான், எல்லாத்துக்கும் உடையவர், சொந்தக்காரர் அவர்னு. அதே மாதிரி இப்ப சுவாமி தேசிக்கன உடையவனே அருளாய் உடையவன் ஏன் சொல்றான்னு கேட்டா, அதே மாதிரி வைஷ்ணவ குலம் மொத்தமும் அவர் கீழே இருக்கு. இந்த ராமானுஜர் காமிச்ச சரணாகதி மார்க்கம் இருக்கும் இல்லையோ, அதை பிரகாசப்படுத்தினவர் இவர் தான். அது அந்த சரணாகதி மார்க்கத்தை நன்னா சாஸ்திரமாக்கி அதில் வரக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லி சரணாகதி பண்ண வேண்டிய பிரகாரத்தை எல்லாம் நிர்ணயம் பண்ணி சுவாமி தேசிகன் காண்பிக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் வைஷ்ணவ தர்மங்கள் எல்லாத்தையுமே ஸ்தாபிச்சார் அப்படி சச்சரித்த ரக்ஷையில்னு பார்த்துருக்கோம். அதனால லோகம் மொத்தம் அவர் கீழே இருக்கு. இப்போ அவ எல்லாவற்றையும் உடையவராக அவர் இருக்கார், எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கார். கடையரப்பா சங்கடற்றி நின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருணாய், உம்முடைய திருவடியை நான் சேவிக்கும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணுவான். உணர்ந்தார் தங்கள் கற்பகமே, யார் உணர்ந்தாரோ யார் ஞானம் உள்ளவர்களோ அவர்களுக்கெல்லாம் கற்பகமாக சுவாமி தேசிகன் இருக்காராம். தேசிகனுடைய பெருமையை யார் உணர்ந்தாரோ அவர்களுக்கு இங்கு அநேக விஷயம் இருக்கு. கற்பகமான மாதிரி கற்பகமான எதை கொடுக்கணும், எதை கேட்டாலும் கொடுக்கும்ங்கிறார், சகலத்தையும் கொடுக்குமா. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு சீமான் வெங்கடாச்சாரியான்னு சொல்லிட்டு அங்கே போய் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குற, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இருக்கோ மொத்தம் சுவாமி தேசிகன் கிரந்தத்தில் இருக்கு. அதுதான் கற்பக மரம்ங்கிறது. கற்பக மரம்னா என்ன கேட்டால் எல்லாத்தையும், அதாவது சிலது சில பலனை கொடுக்கும். இங்கே போனால் இந்த பழம் கிடைக்கும், அங்கே போனால் அந்த பழம் கிடைக்கும், அங்கே போனால் அந்த பழம் கிடைக்கும் அப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் கற்பக மரத்துங்கிட்ட போனால் எதை நினைச்சாலும் கொடுக்குமா. அதே மாதிரி இவர்கிட்ட போனா இந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னும், அவர்கிட்ட போனா அந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னா, இவருக்கு சாஸ்திரம் தெரியும்னும், இவருக்கு வேதம் தெரியும் அப்படின்னும், இவருக்கு காவியம் தெரியும் அப்படின்னும், ஒத்த ஒருத்தரும் ஒன்று ஒன்று இருக்கலாம். ஆனால் எது வேணாலும் இவர்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சுவாமி தேசியன் கிட்ட. ஏன்னா சாஸ்திர கிரந்தங்கள், வாத கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள் பல விதமாக சாதிச்சிருக்கார். அதனால யார் உணர்ந்தாரோ, அவர் பெருமையை உணர்ந்தாரோ அவர்களுக்கு என்ன கேட்டாலும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு. அது எனக்கு இப்படி தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னா, நாட்டியப்படி தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னா, அதுக்கும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கேன். எம்பெருமானுடைய தத்துவத்தை நாட்டிய பாணியில அதையும் விளக்கியிருக்க. அதனால அவர் கற்பகம், எதை கேட்டாலும் கொடுக்கிறார் அப்படிங்கிறபடினால எப்படிப்பட்ட ஞானம் வேணாலும் சுவாமி தேசிகன் கிட்ட கிடைக்கிறது. ஸ்தோத்திரமா வேணும்னா சின்ன குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக சின்ன சின்ன ஸ்தோத்திர பாடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, ரொம்ப ரொம்ப மகா ஞானிகளுக்காக தத்துவமுக்தா கலாபம், சர்வார்த்த சித்தி, சத்ததூஷணி முதலான கிரந்தங்கள் வர, அனுபவமாக பல கிரந்தங்கள், ரகசியமாக பல கிரந்தங்கள், வியாக்கியானமாக பல கிரந்தங்கள், தமிழ்ல நாடகமான கிரந்தம், காவியமான கிரந்தம், இப்படி பலவிதமான கிரந்தங்கள் பண்ணபடினால எல்லாத்துக்கும் மேல கடைசியில சரணாகதி மார்க்கத்தையும் காமிச்சு கொடுத்தபடினால அவர் கற்பகமா இருக்கார் நமக்கு. உணர்ந்தார் தங்கள் கற்பகமே, அதுவும் உணர்ந்தார் தங்கள் கற்பகம், யார் தெரிஞ்சின்றாலும் அவளுக்கு கற்பகம், ஞானம் உள்ளவர்களுக்கு கற்பகம் அவ்வளவுதான். கற்பக மரத்தினுடைய பெருமையை தெரிஞ்சவனுக்கு தானே அந்த கற்பக மரத்துக்கிட்ட போய் வாங்க தெரியும். இல்லாட்டா வெறும் போய் உட்காந்தான்னா, அவன் கற்பக மரத்தடியில் போய் உட்காந்தானா அது எல்லாத்தையும் கேட்டால் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது. தெரியாமல் அங்கே போய் உட்காந்து பிரயோஜனம் இல்லை.
இல்ல இதுங்கிட்ட எதை கேட்டாலும் கொடுக்கும், ஏதாவது ஒண்ணு கேளு அப்படின்னா, அப்படியா எது நினைச்சாலும் நடக்குமானா, எது நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னா, உடனே அப்படியானா எனக்கு ஒரு நல்ல தலகாணி வேணுமே அப்படின்னா உடனே தலகாணி வருது. இன்னும் ஆனந்தமா இருக்கே, நல்ல காத்து அடிக்கணுமே அப்படின்னா நல்ல காத்து வருது. ரொம்ப சௌக்கியமா இருக்கே அப்படின்னு நினைச்சிருந்தா உடனே பயம் வந்துருச்சு. இன்னும் இங்க ஏதாவது புலி வந்துருத்தா என்ன பண்றதுன்னு நினைச்சானா உடனே புலி வந்துருத்தான் அந்த இடத்துல. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உணர்ந்தார் தங்கள் கற்பகமே, இவருடைய பெருமையை உணர்ந்தவர்களுக்கு அவர் கற்பக வருஷமாக சுவாமி தேசியன் யார் யாருக்கு என்னென்ன ஞானம் வருமோ எல்லாத்தையும் கொடுத்தருளுகிறார் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானைத்தான் கற்பகம் அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார். என்ன கேட்டா, பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரளோன் எப்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் நமுதம் கார்முகில் போலும் வேங்கட நல் வெறுப்பன் பிசும்போர் பிரான் எந்தை தாமாதுரனே. அந்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன கேட்டா, பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரளோன் எற்பரன் எனக்கு சுவாமி என்னை ஆக்கி கொண்டு என்னை ஒரு மனுஷனாக ஆக்கி எனக்கே தன்னை தந்த கற்பகம் எனக்கு தன்னையே கொடுத்த கற்பகம். பொதுவா கற்பக விஷயம் எதை கேட்டாலும் கொடுக்கும்னா, நம்ம ஏதாவது கேட்டா கொடுக்கும், தன்னையே கொடுக்குமா, நீயே கொஞ்சம் எங்காத்துக்குவா அப்படின்னா வருமோ, வராது. ஆனா எங்க பெருமான் வருவார். பெருமாள் தன்னையே நம்ம இடத்துல கொடுத்து வச்சிருக்கார். நாம அவனை ஆராதனம் பண்ண முடியாகவும் பிரதட்சணம் பண்ண முடியாகவும் தன்னையே கொடுத்து வச்சிருக்காராம். அதனால எனக்கே தன்னை தந்த கற்பகம், தன்னையே கொடுத்தக்கூடிய கற்பகம் இது, மற்ற கற்பகம் போல இல்ல. என் அமைதம் கான்முகில் போலும் வேங்கடநல் வெற்பன் அப்படின்னு திருவேங்கட முடியானை சொல்றார். அப்படிப்பட்ட கற்பகம்னு திருவேங்கட முடியானதான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேங்கடநல் வெற்பன் அப்படிங்கிறார். அந்த திருவேங்கட முடியானே இப்ப இங்க சுவாமி தேசிகனா வந்திருக்கிற அப்படின்னால அதே சுபவம் அப்படியே வந்திருக்கு. எனக்கே தன்னை தந்த கற்பகம், நம்மை தன்னையே நமக்காக கொடுத்திருக்காராம் சுவாமி வேதாந்த தேசிகன். நாம் அவரை ஆசிரியக்க முடியும். எப்படின்னு கேட்டா, என்னை ஆக்கி கொண்டு, எப்படி என்ன ஒரு மனுஷனாக ஆக்கி கொண்டு எனக்கு தன்னை கொடுத்தாரோ அது மாதிரி சுவாமி தேசிகனும் என்ன ஒரு மனுஷனாக ஆக்கி, ஒண்ணும் இல்லாத அசத் கல்பனா இருந்த என்னை ஒரு சொல்லும்படியாக ஆக்கினவர். அப்படி ஒண்ணுமே இல்லாத இருந்த நம்பி ஒரு சொல்லும்படியாக ஆக்கி தன் திருவடி கீழே ஆக்கி வச்சிருந்து தன்னையே பலனாக தன்னையே உபாயமாக கொடுத்திருக்கிறாராம் சுவாமி தேசிகன். அதனால திருவேங்கட முடியானுடைய அதே சுவாவம் குழந்தார்த்தங்கள் தப்பமே அப்படிங்கிறது திருவேங்கட முடியானுக்கு இருக்கு, இங்க சுவாமி தேசிகனுக்கும் இருக்கு அப்படிங்கிறது விசேஷம். அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூ புலையா இடர் தருமை பிறவி கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை கடையரப்பாதம் கடற்றி நின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. அடுத்த பாசுரம், கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன் விற்பிடையே நின்று வெந்தவத்தியிலும் வேவமாட்டேன் பற்பக கலை வல்ல பாவலனே பத்தரேத்தும் தூப்புல் அற்புதனே அருளாய் அடியேனுக்கு அரும் பொருளே. எனக்கு நல்ல பொருள் எல்லாம் அருள வேணும், நல்ல விஷயங்களை எல்லாம் அருளை செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறார். தன்னுடைய ஒரு அயோக்கியதை தன்னுடைய யோக்கியதை அதை ரெண்டையும் முதல்ல சொல்றார். உங்களுடைய அயோக்கியதை என்ன அப்படின்னா, எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது, தபஸ் பண்ண தெரியாது, கர்மயோகம் பண்ண தெரியாது, ஞான யோகம் பண்ண தெரியாது, இதெல்லாம் தான் அயோக்கியதை. அயோக்கியதைன்னா யோக்கியதை இல்லை, தகுதி இல்லை. உங்களுடைய யோக்கியதை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அயோக்கியதை தான் என்னுடைய யோக்கியதை, எதுவுமே செய்ய தெரியாதுங்கிறது தான் என்னுடைய யோக்கியதை. அது யோக்கியதையா சொல்றதுக்கு காரணம், அப்படி இருக்கிறவாள் கிட்டதான் எம்பெருமானுடைய கருணையும் ஆச்சாரியனுடைய கருணையும் வருது. நன்னா ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவனை பார்த்துக்கோன்னு விட்டுறாவா. அதனால எதுவுமே செய்ய முடியாமல் நிலைமையில நான் இருக்கேன், ஞானம் கிடையாது, சக்தி கிடையாது, நான் தர்ம நிஷ்டோஸ்தி நச்சா ஆத்மவேதி ந பக்திமான் தத் சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி ஹி சரண்யா தத் பாதமூலம் சரணம் பிரபத்தியேன்னு ஆள வந்தார் ராயச்சாமரி. தர்மம் கிடையாது, ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது, உன் திருவடி தவிர வேற கதியும் கிடையாது அப்படின்னு சொல்றார், சரணாகிதி பண்றார். அதே மாதிரி எனக்கு வெளியில கிளியில் அங்க போய் எதுவும் கேட்க தெரியாது, எனக்கு வேற ஒரு உபாயமும் கிடையாது, நீரேதான் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறது இந்த பாட்டுல பிரார்த்திக்கிறார்.
கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன். வெளியில் போய் யாரா ஒருத்தன் போய் கற்பகமே நீதான் கற்பகம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவனாச்சே அப்படின்னு அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். நான் எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? இல்லாதத சொல்லி பாரிடோர் பற்றையை பொய்கள் பொய்கள் பேசவே என்கிறார் ஆழ்வார். ஏன்னா மாறியன்ன கை மால்வரையுக்கும் தின்தோல் என்று, மலை போன்ற கை, மழை போல, மழை எப்படி கொடுக்கறதோ மேகம் எப்படி கொடுக்கறதோ அந்த மாதிரி உன் கையினால எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க. மால் வரையுக்கும் தின்தோல், ராஜா கிட்ட போய் ஒருத்தன் சொல்றான் உன்னுடைய கை இருக்கே அது மாறி மேகம் போல, உன்னுடைய தின்தோல் இருக்கே அது மலை போல அப்படிலாம் சொன்னான், பொய் சொன்னேங்கிற. ஏன்னா ராஜா கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா அவன் பைசா கொடுப்பான். அதனால ஒரு சூம்பல் தோலனை போய் நீ ஆச்சரியமான தோல் அப்படிங்கிறான். வழங்காத கையனை நான் வள்ளலே என்றேன். தமிழ்ல கூட ஒரு பாட்டு இருக்கு, வழங்காத கையனை நான் வள்ளலே என்றேன். ஒண்ணுமே கொடுக்காதவன் பார்த்து வள்ளலே அப்படிங்கிறான். ஒண்ணும் இல்லாத தோல் இருக்கவனை பார்த்து அத்தின்தோல் உள்ளவன் அப்படின்னு சொல்றேன். இப்படி ஒண்ணுவனா பொய் சொல்லு. இல்லாதது சொன்னேன்னு அந்த பாட்டுல வரும். இல்லாதது சொன்னேன் அவனும் இல்லை என்றான். நான் இல்லாததெல்லாம் சொல்லி அவனை சோத்திரம் பண்ணி கடைசியில் அவனும் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு வேடிக்கை வரும். அதுபோல இந்த பூமியில இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் போய் அவளை போய் நீதான் கற்பகம் அப்படின்னு, நீதான் எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணா கடைசியவன் ஏதாவது கொடுப்பான், அதை வாங்கிட்டு வரணும்னு இருக்கும். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன். பூமியில இருக்க ராஜாக்களை போய் நான் அப்படிலாம் போய் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். இல்லாத சொல்லி எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்? அதனால ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணதுனால என்ன பலன் உண்டு அப்படின்னா அதுவும் ஒன்றும் கிடையாது. என்னது என்னாவது எத்தனை நாளுக்கு போதும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எத்தனை நாளுக்கு போதும் அப்படி அவன் கொடுத்தானா அது எத்தனை நாளைக்கு போகும் அப்படின்னா எம்பெருமான் கொடுக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு பதவிக்கு சமமாகுமா அது? அதனால கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன். நான் தேசியனுடைய தாசன், சுவாமி தேசியனை சேவிப்பினை தவிர மற்றவரை போய் கற்பகம் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கற்பகம்னா சுவாமி தேசியம் தான், வேற யாரையுமே சொல்ல மாட்டேன். வெற்பிடையே நின்று வெந்தவத்தியிலும் மாட்டேன். ஒன்னும் இன்னொருத்தர் மூலமா காரியத்தை சாதிச்சுக்க தெரியணும், இல்ல தானே காரியத்தை சாதிச்சுக்க தெரியணும், எனக்கு ரெண்டும் கிடையாது. இன்னொருத்தர்கிட்ட போய் கற்பகமே போயின ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ண தெரியாது. தானே காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னா வெற்பிடையே நின்று வெந்தவத்தியிலும் வேவ மாட்டேன். மலை நடுவுல நின்று அக்னி நடுவுல இருந்து தபஸ் பண்ணணும். மலை நடுவுல தபஸ் பண்ணுவா, பஞ்சாக்னி நடுவுல தபஸ் பண்ணுவா, அந்த மாதிரி வெந்து போய் தபஸ் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கணும். அதுவும் எனக்கு தெரியாது. வெற்பிடையே நின்று வெந்தவத்தியிலும் வேவ மாட்டேன். பற்பல கலை வல்ல பாவலனே. இதனால என்ன சொல்றாரு கேட்டானா, நான் வந்து பராசிதன் கிடையாது, வேற ஒருத்தருக்கு தாசனும் கிடையாது. நான் ஸ்வயம் வந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய கிடையாது. எனக்கு உன்னை தவிர வேற கதி கிடையாது. என்ன பற்பல கலைவல்ல பாவலனே, பத்தரேத்தும் தூப்புல் அற்புதனே அருளாய் அடியனுக்கு அரும்பொருளே. எத்தனையோ கலைகள், ஆய கலைகள் 64 அப்படிங்கிற எல்லாம் சுவாமி தேசியன் கிட்ட இருக்கு. பற்பல கலைவல்ல பாவலர், மொத்த கலைகளும் சுவாமி தேசியன் கிட்ட. ஹைகிரீவன் அனுகிரகத்தாலே தானே வந்து குடிகொண்டு இருக்கு, போட்டி போட்டுன்னு வரதான். பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட அஸ்திரங்கள் எல்லாம் போட்டி போட்டுன்னு வந்துதான். திவ்யாஸ்திர பிருந்த வந்திதாங்கிற அஸ்திரங்கள்லாம் கை கட்டிண்டு நாங்க எப்ப வரணும் என்ன செய்யணும்னு கேட்டுதான். மானசாமிய பவிஷ்யத்துன்னார். எங்கெல்லாம் மனசுல இருக்கோ கூட்ட போது வாங்கோ அப்படின்னார். அந்த மாதிரி கலைகள் எல்லாம் மொத்தமுமே சுவாமி தேசியன் கிட்ட வந்து கை கட்டிண்டு எப்போ என்ன செய்யலாம்னு காத்துருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் ஹைகேவனுடைய அனுகிரகத்தினாலே சர்வதந்திர சுதந்திரராக ஆனவர். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாச்சியாருடைய அனுகிரகத்தினாலே சர்வதந்திர சுதந்திரன் பிருதம் பெற்றவர். ஆனால் பற்பல கலைவல்ல பாவலனே, பத்தரேத்தும் தூப்புல் அற்புதனே, பத்தர்னா பக்தர், பக்தர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய தூப்புல் அற்புதனே அருளாய் அடியனுக்கு அரும்பொருளே. தேசியனுடைய பெருமை எல்லாம் சொல்லச்ச ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். என்னன்னு கேட்டா அற்புதன் அப்படின்னா, வேற பெருமையெல்லாம் எத்தனை சொன்னாலும் ஆளாது.
கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லச்சா ஆண்டாள் மாயன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைங்கிறார். இந்த கிருஷ்ணன் சொல்றது இருக்கட்டும், முதல்ல ஆச்சரியம் அப்படிங்கறதா முதல்ல. பிறந்தவாரும் பெரிய ஆச்சரியம், வளர்ந்தவாருங்கிறது பெரிய ஆச்சரியம், அப்புறம் பிறந்து வளர்ந்து அவன் பண்ற ஆச்சரியம் இருக்கட்டும், பிறக்கிறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. குழந்தை பிறக்கச்சே தம் அற்புதம் பாலகம் அம்புஜயக்ஷணம் அப்படிங்கிறார் சுகர். கண்ணன் குழந்தை பிறந்திருக்கும் போது தம் அற்புதம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் குழந்தைங்கிறதே சொல்றார் அவர். ஒரு குழந்தை ஒண்ணு வந்து பிறந்திருக்கு, அது ரொம்ப அழகா அற்புதமா வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, அவர் அப்படி சொல்லல. ஒரு அற்புதம் ஒண்ணு வந்து பிறந்திருக்கு, அது குழந்தையா வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிறார். குழந்தைங்கிறது கூட ரெண்டாவதுதான். ஒரு அற்புதம் ஒண்ணு வந்து பிறந்திருக்கு, சங்க சக்கர கதா வாணியா இருக்கு, அது குழந்தை ரூபத்துல இருக்கு அப்படிங்கிறார். அதனால கிருஷ்ணனை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தை மாயன் அப்படிங்கறதான். அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணன்கிறது கூட ரெண்டாவது, இதுதான் அத்தனை ஆச்சரியம். மாமாயன் அப்படிங்கிறார். அரைபறை மாயன் மணிவண்ணன் நிலைய வாழ்ந்தேன்தான், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அப்படின்னு ஆண்டாள் பல இடத்துல சாதிக்கிறார். ஆண்டாளுக்கு பிடிச்ச திருநாமம் இந்த மாயன் அப்படிங்கிறது. ஆனா கிருஷ்ணாவதாரம் மொத்தம் அற்புதம், ஆச்சரியம், ஆச்சரியம். எல்லா ஆச்சரியத்தை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் என்ன கிருஷ்ணாவதாரத்துல அப்படின்னு கேட்டா, கண்ணன் கோவர்தனகிரியை பிடிச்சிண்டு ஏழு நாள் நின்றுந்தான் அப்படிங்கிறது ஆச்சரியமா, இல்ல 101 தலை இருக்கக்கூடிய காளியன் மேலே நர்த்தனம் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறது ஆச்சரியமா, இல்ல இன்னும் எத்தனையோ ஒரு பாம்புனுடைய வாயிலிருந்து வெளியில மீண்டு வந்தான் அப்படிங்கிறது ஆச்சரியமா, கம்சனை கொண்டான் அப்படிங்கிறது ஆச்சரியமா, இதெல்லாம் எது ஆச்சரியம் கேட்டா, இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. எல்லாத்த காட்டிலும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, யசோதைக்கு கட்டுப்பட்டு அவன் உரலோட நின்றான், கட்டி அடிக்க அழுதுண்டு நின்றானாம். பரபிரம்மமான பரமபொருள் பரம்பொருளானவன், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவன், தான் வந்து கட்டுப்பட்டு நின்றதுதான் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்றான். எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழுவே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எல்லாத்த காட்டிலும் பெரிய ஆச்சரியம் அவன் ஆயர்களாரு அவன் கட்டுப்பட்டு நின்றுதான். எங்கானும் ஈதப்பதோர் மாயமுண்டே அப்படிங்கிறார் திருமங்கியாழ்வார். இதை போல ஒரு மாயம் எங்கேயாவது கேட்டிருக்கங்களா நீங்க அப்படிங்கிறார். எங்கானும் ஈதப்பதோர் மாயமுண்டே, நரநாராயணாய் உலகத்தரணுள் சிங்காமை விரித்தவன் அதுவன்றியும் செஞ்சுடனும் கருடும் அப்படின்னு ஆரம்பிச்சு, அங்கு ஆந்தவன் கான் மின் இங்கு ஆய்ச்சியரால் அலை வெண்டையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட மாயம், இந்த மாயத்தை கேளுங்கோ, இதப்பதோர் மாயமுண்டே, இப்படி ஒரு மாயம் கேள்விப்பட்டிருக்கங்களா? எப்படிப்பட்டவன், நரநாராயணாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன், நரநாராயண அவதாரம் பண்ணி லோகத்துல தர்மத்தை பிரச்சாரம் பண்ணவன், அது மட்டுமல்ல பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரு அங்கு ஆந்தவன் காண்மீன். ஆணு வாயை திறந்தானா வாய்க்குள்ள கடல் போறது, மலை போறது, நெருப்பு போறது, பூமி போயின்னு இருக்கு, ஒவ்வொரு லோகங்களும் உள்ளுக்குள்ள போயின்னு இருக்கு, சம்ஹாரம் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மகாபுருஷன் இங்கு ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டு இருந்தவனே. இன்னைக்கு அவர்கள்லாம் அவாத்துல போய் வெண்ணை திருடி சாட்டான், அவ கைய பிடிச்சு கொண்டு வராளாம், இவன் அழுது இருக்கான், அவ அடிக்கிறாளாம், இவன் வாங்கிட்டு இருக்கானாம். அதுபோல அதுதான் பெரிய ஆச்சரியம், எங்கானும் இதொப்பதோர் மாயம் உண்டே அப்படிங்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஆச்சரியம் கிருஷ்ணாவதாரத்துல மாயன் அப்படின்னு சொல்ற மாதிரி சுவாமி தேசியனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, தூப்புல் அற்புதனே அருளாய். ரெண்டு விதத்துல அற்புதம், ஒன்னு என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு ஞானம் எங்கேயாவது இருக்குமா, இப்படி ஒரு லோக உபகாரத்துக்காக எத்தனை விதமான ஸ்தோத்திர கிரந்தம், வாத கிரந்தம், ரகசிய கிரந்தம், அப்படி பல விதமான கிரந்தங்கள்லாம் அருளி செய்து, ஒரே ராத்திரியில பாதுகாச ரகசியத்தை அருளி செய்து, இத்தனை அற்புதங்கள்லாம் யார் காட்ட முடியும்? நம்ம ஆச்சாரியர்கள் தான் காட்ட முடியும். சுவாமி தேசிகன் மாதிரி, சுவாமி ராமானுஜர் மாதிரி, சுவாமி ஆழ்வந்தார் மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. லோகத்துல என்னென்னமோ அற்புதங்கள்லாம் காமிக்கிறேன் வா, திடீர் நான் இதை வரவழைக்கிறேன், அதை வரவழைக்கிறேன், விக்ரம் வரவழைக்கிறேன், விபூதி வரவழைக்கிறேன், இன்னும் மண்ணாங்கட்டி வரவழைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஞானத்துல அற்புதம் யாருக்கு கொடுக்க முடியும்? இத்தனை ஜீவர்கள் மோட்சத்துக்கு கொண்டு போற அற்புதம் யாரால காமிக்க முடியும்? இது ஒரு பெரிய ஆச்சரியம். இதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு அப்படிப்பட்ட சுவாமி வேதாந்த தேசிகன், ஒரு அவதார புருஷனாக இங்க வந்த சுவாமி வேதாந்த தேசிகன், கிருஷ்ணாவதாரம் மாதிரி நம்மளும் சேவிக்கும்படியாக, நமக்கும் அனுகிரகம் பண்ணும்படியாக இருக்கார் அப்படிங்கறதுதான் பெரிய ஆச்சரியம். அவருடைய நிலைமையை வச்சு பார்த்தோம்னா, சாட்சாத் அவதார புருஷர் திருவேங்கடமுடியானுடைய அவதாரமானபடினால லோகத்துல அவதாரம் பண்ணி யாரோடையும் எதுவும் பேச மாட்டேன்னு இருக்கணும்.
நான் யாரோடையும் எதுவும் வார்த்தை சொல்ல மாட்டேன். ஹைகிரீவன் நேர அனுகிரகம் பண்ணியிருக்கார், ஹைகிரீவனோட தான் ஹைகிரீவன் பல லீலை பண்ணியிருக்கார் தேசியனோட. அப்போ நான் ஹைகிரீவனோட மட்டும்தான் பேசுவேன், உங்களோடலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு தானே இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாரையும் கூட்டு வச்சு சீபாஷியன் சொல்லி கொடுத்து எல்லாருக்காக பின்னாடி வரவாளுக்கா இன்னும் 1000 வருஷம் கழிச்சு யார் வராளோ அவளுடைய க்ஷேமத்துக்கும் இடம் உண்டோ அதெல்லாம் பார்த்து பார்த்து அருளிச்சு நமக்காகவே ஒருத்தர் இருந்திருக்கார் அப்படிங்கிறதான் பெரிய ஆச்சரியம். இப்படிப்பட்ட மகாஜானி ஒருத்தர் நம்மளும் இன்னைக்கும் சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் அப்படின்னு ரொம்ப ஆசையோட எங்கள் சுவாமி எங்கள் சுவாமி தேசிகன் அப்படின்னு நம்மளும் சேர்த்து சொல்லும்படியாக எழுதியிருக்கார் அப்படின்னா அற்புதம். பகவத் ராமானுதன் இவை எம்மி ராமானுதன் செய்யும் அற்புதமே அப்படிங்கிறார். ராமானுதன் செய்யக்கூடிய அற்புதம், அற்புதன் செம்மி ராமானுதன் அப்படிங்கிறார். அங்கேயும் பல இடத்துல சொல்றார், ஆச்சரியமானதெல்லாம் சொல்கிறார், ஆச்சரியமானதெல்லாம் செய்கிறாராம். முக்கியமான ஆச்சரியம் என்னன்னு கேட்டான்னா, மோட்சம்னா என்னன்னே தெரியாத இருக்கணும் கொண்டு போய் மோட்சத்தில் உட்காந்து ஏற்க முடியுது. அவரால் சொரூபமே தெரியாமல் இருக்கவனை போய் அவனுடைய சொரூபத்தை உணர்த்தி அவனுக்கு உயர்ந்த பரம புருஷார்த்தத்தை கொடுக்க முடியறது சுவாமி ராமானுஜருடைய கருணையினாலே அப்படிங்கிறார். அதே மாதிரி சுவாமி தேசியன் அவதாரம் பண்ணாட்டா நமக்கு சரணாகதி கிடையாது, சரணாகதி இல்லாட்டா நமக்கு மோட்சம் கிடையாது, சம்சாரத்தில் இருக்க வேண்டியதுதான். அப்போது நமக்கு யோகியதே இல்லாத நமக்கு அதை பற்றிலாம் எடுத்து சொல்லி நமக்கும் மோட்சத்தில் ஒரு ஆசையை உண்டாக்கி சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கையை உண்டாக்கி சரணாகதி பண்ண வச்சு மோட்சத்துக்கு கூட்டின்னு போகிற சுவாமி தேசிகன் தான். எத்தனை ஜீவர்கள் சரணாகதி பண்ணியிருப்பா இன்னைக்கு, இது இத்தனை வருஷமாக ஒரு 79 வருஷமாக பார்த்தா எத்தனை பேர் சரணாகதி பண்ணியிருப்பா, இன்னைக்கும் அந்த சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்கு சரணாகதி சம்பிரதாயம் அப்படிங்கிறது. அதுதான் சுவாமி தேசிகன் காட்டின அற்புதம் இது. அற்புதனே தூப்புல் அற்புதனே அருளாய் அடியனுக்கு அரும் பொருளே, அடியனுக்கு அரும் பொருளை நீர் அருளி செய்ய வேண்டும் அப்படிங்கிற. நான் உங்ககிட்டதான் கேட்பனே தவிர 108 போய் நான் கேட்க வேண்டாம், அரும் பொருள் உங்ககிட்டதான் கிடைக்கும், வேற யார் தட்டு போனா சாதாரண ஒண்ணு கிடைக்கும். அதான் கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன், வேற யாரும் போய் கற்பகமே அப்படின்னு யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்ககிட்ட என்ன கொடுத்துருவோம், ஏதோ பொருள் கொடுத்தா அது எதுக்கு உபயோகப்படும், ஒண்ணுக்கும் உபயோகப்படாது. இந்த நீர் அருளி செய்த அர்த்தம் கையில இருக்கணும், இருந்தா வேற எதுவும் வேண்டாம், எப்படிப்பட்ட பதவி கொடுத்தாலும் வேண்டாம். ஸ்திதிம் அவதீரயந்தி அதி மனோரத சித்திமதீம் யதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாஹ மதுகர மௌலிதக்ன மததந்துர தந்தி கடா கரட கடாகமாஹி கனசீகரசீபரிதாம் அப்படிங்கிற ஐதராஜ சக்தி. ஸ்திதிம் அவதீரயந்தி அதி மனோரத சித்திமதீம். ஒரு சொப்னம் ஒண்ணு கனவு கண்டான் ஒருத்தன், சொப்னத்துல என்னன்னு கேட்டா ஆச்சரியமான யானை ஒண்ணு, பட்டத்து யானை, அந்த யானை மேல இவன் உட்காந்து வச்சிருக்கான். இவனா ராஜாவாக்கிட்டா பட்டத்தியானவர் உட்காந்து வச்சு நீ தான் இந்த தேசத்து ராஜா அப்படின்னு சொல்லி அப்படியே ஊர்வலமாக அழிச்சின்னு போய் முன்பக்கங்கள்லாம் வாத்தியங்கள்லாம் போக, பின்பக்கம் ரத்த துரகாதி சேனைகள் மொத்தமுமே போக, ராஜ மரியாதையோடு கூட அழகாக வந்துருக்கானா. மதுகர மௌலித மததந்துரதந்தி கடா கரட கடா கமாஹி கனசீகரசீபரிதாம். ஆச்சரியமா அப்படியே இருக்காமல் ஆனால் இவளுக்கு பிடிக்கல அது. என்ன இப்போ யானையெல்லாம் யாருக்கு வேணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக எம்பெருமானாருடைய சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கறதான் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம், இது எனக்கு இருந்தா போரும், இதை விட்டுட்டு இந்த ராஜாவாக்கே எங்கேயா போய் தள்ளி விட்டுறாதுங்கோ, பாகவதனாக்கி தாசானு தாசனாக்கி என்ன வைஷ்ணவாலோட சேர்த்து விட்டுடுங்கோ அப்படின்னு தான் கேட்கறானா இவன். அது வேண்டாமா அப்படின்னா, கம்பவதையானை கழுத்தகத்தேன் மேலிருந்து இன்பவரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் அப்படிங்கிற, இது வேண்டாம்ங்கிற குலசேகர சொல்ற. ஒரு ராஜாவா இருக்கிறவர் சொல்ற, ஒரு ராஜாவா இருக்கிற நான் ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படல, நான் யானை மேல போகணும்னு ஆசைப்படல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, இதே திருவேங்கர மலையில ஏதாவது ஒண்ணு இருந்தா போருமே, ஒரு ஜீவனா இருந்தா போருமே, ஒரு மனுஷனா கூட இருக்க வேண்டாம், இல்ல ஒரு அச்சேதனமா இருந்தா போருமே, எம்பெருமான் திருமலையில ஒரு படியா இருந்தா போரும், எம்பெருமான் திருமலையில ஒரு அருவியா இருந்தா போரும், எம்பெருமான் திருமலையில ஒரு மலை கூவடாக மலை சிக்கரமாக இருந்தா போரும், ஒரு கொக்காக இருந்தா போரும், அதை தவிர என்ன ராஜாவாக்கி யானை மேல உட்காத்தி வச்சுடாத அப்படிங்கிற. ஸ்திதிம் அவதீரயந்தி இப்படிலாம் கனவு வந்தா கூட சீச்சி இதுதான் நான் கடைசியில அப்படிங்கிறாளா, இப்படிதான் நான் கனவு வருது,
ஒரு கனவுலையாவது நாலு பாகவதர்கள்லாம் வந்து அவளோடு சேர்ந்து இருந்து பெருமானை சேவிச்சு இப்படிலாம் கனவு வரக்கூடாது, இப்படி போய் கனவு வருதே அப்படிங்கிறாளாம். ஸ்திதி மவதீரயந்தி அதி மனோரத சித்தி மதியம். கனவே அப்படின்னா நேரம் வந்து கேட்டா ஒண்ணுமே வேண்டாம், கேட்டாலும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா. அப்படி சொன்னார்னா ஒரு ஆச்சாரியன் உண்மையிலே அப்படி சொன்னார், நமக்கு பெரிய பெரிய ஸ்தானங்கள்லாம் காத்துன்னு இருக்கு, யானை இருக்கு, ஒட்டகங்கள்லாம் இருக்கு, நீ ரொம்ப பெரியவராக பவனி வரலாம் அப்படின்னா. அவர் உஞ்சவர்த்தி எடுக்கிறவர் அந்த ஆச்சாரியர், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் உஞ்சவர்த்தி எடுக்கிறேன், இது எங்கள் தேசியன் எனக்கு காண்பிச்ச வழி, அன்னன்னைக்கு உஞ்சவர்த்தி எடுத்து அன்னைக்கு மாத்திரம் சாப்பிட்டு மறுநாள் கார்த்தால் இருந்து அன்னைக்கு வேண்டியதுக்கு அன்னைக்கு உஞ்சவர்த்தி அடிச்சு எடுத்து நான் ஜீவிச்சுக்கிறேன், இதுதான் சந்தோஷமா இருக்கு. இனி மேலே யானையோ ஒட்டகமோ இல்லை நிறைய பேர் சூழ இருந்து இப்படி இப்படி போகக்கூடியதோ வாகனங்களோ அதெல்லாம் கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் திருக்குடந்தை தேசிகன் அப்படிங்கிற ஆச்சாரியன். தேசிகனுக்கு அப்புறம் அவதாரம் பண்ணி திருக்குடந்தையில் அவதாரம் பண்ண முடியாத திருக்குடந்தை தேசிகன் அப்படிங்கிற ஆச்சாரியன், எதுவுமே வேண்டாம் உஞ்சவருத்தி இருந்தா போறோம் அப்படின்னு உஞ்சவருத்தியில போய் ரொம்ப தாத்பரியம். உஞ்சவருத்திக்கு தேசிக விருத்தினே ஒரு திருநாமம், அதுக்கு அப்படியே சொல்லி சுவாமி தேசிகன் அதை வச்சிருந்தபடியினால அந்த தேசிக விருத்தினே சொல்றது உண்டு. அப்படி அதுலயே அவர் ஆச்சரியமா இருக்கார். ஏன்னு கேட்டா உமக்கு என்ன பைசாலாம் வேணும்னு ஆசை இல்லையா அப்படின்னா, இந்த பைசாலாம் வேண்டாம், எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோ பச்சிதா, ராமானுஜருடைய சம்பிரதாயம் அப்படிங்கிற தனம் இருக்கு எங்களுக்கு, பகவத் சம்பிரதாயம் இது, ராமானுஜ சம்பிரதாயம் இது, தேசிக சம்பிரதாயம் இது, இது நிரபாய தனம், மற்ற தனம் மாதிரி கிடையாது. லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த சம்பிரதாய தனத்தை சம்பாதிக்க முடியாது, இது அனுகிரகம் இருந்தால் தான் வரும். 100,000 ரூபா சம்பாதிச்சு நிம்மதி இல்லாமல் தவிக்கலாம், ஆனால் இது அப்படி கிடையாது, சாந்தியை கொடுக்கும், நமக்கு புஷ்டியை கொடுக்கும், நமக்கு துஷ்டியை கொடுக்கும், நமக்கு நிம்மதியை கொடுக்கும், மகா ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும். நிரபாய அது மாத்திரம் இல்ல, நிரபாய தனம் இது, என்ன ஆனாலும் எத்தனை பைசா சம்பாதிச்சாலும் அந்த பைசா ஒரு நாள் போகத்தான் போறது, ஸ்திரமா இருக்காது. ஆனா இது அப்படி இல்லை, இந்த ஆத்மாவை கடைசியில சீவைகுண்ட லோகத்துக்கு கொண்டு சேர்த்து விடும், நம்மளை அழியவே அழியாது இது, அங்க போய் எம்பெருமானை சேவிக்கிற ஆனந்தத்தை கொடுக்கும். இதுக்கு ஆபத்துங்கிறதே கிடையவே கிடையாது, எத்தனை சேர்த்தாலும் அதுக்கு ஆபத்து உண்டு, ஆனா இந்த சம்பிரதாய தனம் இருக்கோ இல்லையோ இதுக்கு ஆபத்து கிடையவே கிடையாது. ராமானுஜ சம்பிரதாயம்ங்கிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யம், அது அது 10 கோடி ரூபா சம்பாதிக்கிற மாதிரி அது கிடைச்சா பெரிய பாக்கியம். அது ஒரு ஜென்மம் எடுத்து ஆச்சாரியன் சம்பந்தத்தானே சம்பிரதாயத்துல ஓரளவாவது அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டு சம்பிரதாயத்துல கொஞ்சம் ஊறி அதை அனுபவிக்கிறான் அப்படின்னா அவன் உண்மையிலேயே பெரிய பாக்கியம் பண்ணுவான். அவன் 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு என்ன பாக்கியமோ அதுக்கு மேல பாக்கியம் அவனுக்கு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் இது நிரபாயம், அவனுக்கு 10 கோடி ரூபா சம்பாதிச்சவனுக்கு மனசு ஒரு இடத்துல நிக்காது, அவன் கட்டாயம் தவிச்சாகணும், அதை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு தவிச்சாகணும், இவன் தான் நிம்மதியா இருக்க முடியும். குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தையே அப்படின்னு ஒரு ஸ்ரீமத் பாகவதத்தில், ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் அவன் பூர்ணனா இருக்கான், பிரசாந்தமா இருக்கான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். யார பார்த்து சொல்றான்? குச்சேலர் பார்த்து சொல்றான். குச்சேலர் பைசா ஒண்ணுமே கிடையாது, ஆனா அவர் பூர்ணமா இருக்காராம், பிரசாந்தமா இருக்காராம். குச்சேலருக்கு குச்சேல் நல்ல வஸ்திரம் கூட கிடையாது, அன்னன்னைக்கு ஆகாரத்துக்கு வழி கிடையாது. ஆனா கிருஷ்ணனை பார்க்க வந்தபோது கிருஷ்ணன் குசேல பார்த்து சொன்ன அழகான வார்த்தை, நீரும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான், உங்க மாதிரிதான் நானும், ஏன்னா ரெண்டு பேரும் பூர்ணால் ரெண்டு பேரும் பிரசாந்தாலா இருக்கும், நீரும் பிரசாந்தமா இருக்க நானும் பிரசாந்தமா இருக்கேன். சர்வலோக அதிபதி சமஸ்த ஐஸ்வர்ய அதிபதியான கிருஷ்ணனானவன் குசேலனின் தண்ணியை ஒன்னாக்கிண்டு சொல்றான், நீரும் பூர்ணமா இருக்க நானும் பூர்ணமா இருக்கேன், நீயும் பிரசாந்தமா இருக்க நானும் பிரசாந்தமா இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் குருவனுடைய அனுகிரகம் அப்படி வந்திருக்கு நமக்கு அப்படின்னு, இவா ரெண்டு பேரும் குருகுலத்துல ஒன்னாக பாடம் படிச்சவாள் சாந்திபினி மகர்ஷி கிட்ட, அதை ஞாபகம் வச்சுட்டு கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை இது. அதனால ஒரு பூர்ணத்துவங்கிறது என்ன இங்கதான் கிடைக்கும், மற்றதுல எத்தனை சம்பாதிச்சாலும் பூர்ணத்துவம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் தான் தோணும், திருப்தி இருக்காது. ஆனா ஒரு பூர்ணத்துவம் குரு அனுகிரகம் எனக்கு இருக்கு, ஆச்சாரிய அனுகிரகம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது இங்கதான் கிடைக்கும். அதனால இப்படி இருக்கிறவாள் வேற இந்த ஒரு பூர்ணத்துவம் இந்த ஒரு பிரசாந்தியும் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேற எதுக்கு போனோம்? இப்ப குசேல பார்த்து உனக்கு பூர்ணத்துவம் இருக்கு, உனக்கு பிரசாந்தி இருக்கு, நான் நீ ஒண்ணுதானே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லி குசேலனை சித்துக்கு ஆலிங்கனம் பண்ணி கச்சு, அதான் குசேலன் பார்த்த கிருஷ்ணன் கிட்ட ஒண்ணுமே கேட்கல, ஐஸ்வர்யங்கள்லாம் எதுவுமே குடுன்னு கேட்கல, ஏன்னா கிருஷ்ணன் இருக்கான் வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டான்.
அதே மாதிரி இங்கே அந்த எதிபதி சம்பிரதாயம் அப்படிங்கிறதோ தேசிக சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யமும் அவனுக்கு வந்திருக்கும் போது நம்ம இன்னொருத்தரை போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கற்பகமே என்று காசி நீயோரை கதிக்க மாட்டேன், வேற யாரையும் போய் சொல்ல வேண்டாம். நிதியை புகழும் முகிலென்று நீ சருதல் வாசல் பற்றி துதிகட்டுலகில் துவள்கின்றிலேனி தூய் நெறிசேர் எதிகற்கிறேவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பற்றுடைய ராமானுதன் அழகா ராமானுட்டிருந்தா சொல்லும்போது நான் நிதியை பொழியும் முகில் என்று நான் கண்டவன் வாசல்ல போய் நீ தான் நிதியை கொடுக்கக்கூடிய மேகம், கார் மேகமே மடை மேகமே எனக்கு நிதியை கொடுக்கக்கூடிய மேகமே நான் ஏன் போய் சொல்ல போறேன் நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா தூய் நெரிசேர் எதியற்கிறீவன் யமுனை துறைவன் இணையடியாம் ஆளவந்தார் திருடைய ஆசையை இருக்கக்கூடிய ராமானுஜர் அவர் இருக்கார் எனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆச்சாரனுடைய அனுகிரகத்தினால சம்பிரதாயம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் கையில வந்துருத்து அப்படின்னா அப்புறம் இன்னொருத்தருகிட்ட போய் போக வேண்டிய அவசியம் கிடையாது, இன்னொரு விஷயத்த போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இந்த பொருள் கூட அந்த பொருள் கேட்க வேண்டாம். இப்ப என்ன கேட்டா தேசியன்கிட்டே கேட்கணும், அற்புதனே அருளா அடியனுக்கு அரும்பொருளே, எனக்கு அரும்பொருள் நீர் கொடுக்கணும், நீர் அற்புதனானபடினாலும் எனக்கு கொடுக்கணும், ஏன்னா எனக்கு கொடுக்க முடியும், புரியாத விஷயத்தும் நமக்கு புரிய வைக்க முடியும். சுவாமி தேசிய அனுகிரகம் இருந்தால் இந்த மரமண்டைக்கு கூட புரியும் எல்லாமே. அப்படிதானே சில்லறை ரகசிய கிரந்தங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு நிறையா. கற்பகமே என்று காசி நீயோரை கதிக்க மாட்டேன், வெற்பிடையே நின்று வெந்தவத்தியிலும் வேவ மாட்டேன், பற்பல கலை வல்ல பாவலனே பத்தரேத்தும் தூப்புல் அற்புதனே அருளாய். பத்தரேத்துன்னா பக்தர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காளாம். எப்பவுமே இவருடைய மாயங்கள் என்ன, இவருடைய அற்புதங்கள் என்ன என்னங்கிறத ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சால் அண்ணிலேருந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டுதான் இருக்கான். அடியேனு கரும் பொருளே பொருளானதொன்று மென்னில் பொருந்தாதது மன்னி அந்தோ மருளே மிகுத்து மறையவர் நல்வழி மாற்ற நின்றேன் தெருளார் மறைமுடி தேசிகனே எங்கள் தூப்புள் தேவே அருளாய் இறை எனக்கு உன் அருளே அன்னி யார் இல்லையே. பொருளானதொன்று மென்னில் பொருந்தாதது மன்னி அந்தோ. இதே விஷயம்தான், பொருள் அப்படின்னு எதா ஒன்று எங்கிட்ட தேர்வா பார்த்தா ஒன்றும் தேராது. இவன்கிட்ட என்ன பொருள் இருக்கு, இவன் என்ன சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னா ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, எதா ஞானம் வச்சிருக்கானா, இல்லை எதா கர்மானுஷ்டானங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கானான்னு எங்கிட்ட எத்தனை தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது. பொருளானது ஒன்றும் எண்ணில் பொருந்தாது. பொருள்னு லோகத்தில் என்ன இருக்கோ சத்விஷயம்னு என்ன இருக்கோ அது எதுவும் எங்கிட்ட கிடையாது. அதுவும் ஒன்று, அது மட்டும் இல்லை மருளே மிகுத்து மருள் தான் இருக்கு, அஜ்ஞானம் தான் நிறைய கொட்டி கிடக்குது, காமக்ரோத லோபாதிகள் தான் நிறையா இருக்கு. மறையவர் நல்வழி மாத்தி நின்றேன், வேதத்தில் என்னென்ன வழியெல்லாம் சொல்றாளோ வைதிகர்கள்லாம் என்னென்ன சொல்றாளோ அதுக்கு நேர் எதிர் நான் பண்ணிட்டு இருக்கிறது மொத்தமுமே. அப்ப எங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா என்ன இருக்கணுமோ அது இல்லைன்னு மாத்திரம் இல்லை, எது இருக்கக்கூடாதோ அது இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. பொருள்னு என்னென்ன இருக்கணுமோ ஒரு மனுஷனை மனுஷனாக்கக்கூடியதான பொருள்னு ஏதாவது இருக்க முடியோ நல்ல குணங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னில் பொருந்தாது எங்கிட்ட நிக்காது, அது நான் நிக்கணும்னு நினைச்சா கூட அது என்கிட்ட இருக்காது. ஏன்னா ஹேய பிரதிபடன் சொல்ற மாதிரி அதுக்கு பிரதிபடனா நான் இருக்கேன் போல இருக்கு. எம்பெருமான ஹேய பிரதிபடங்கிற, ஹேய பிரதிபடன்னா துர்குணங்கள் எதுவும் எம்பெருமான் கிட்ட இருக்காதான், இருக்க முடியாதுங்கிறா. அந்த மாதிரி இது இருக்க முடியாது, பொருளானதொன்னும் எங்கிட்ட இருக்க முடியாது அப்படிங்கிற. பொருளாததொன்று மென்னில் பொருந்தாதது, அந்த மாதிரி அவ்வளவு மோசமா இருக்கேன். அதுவும் நீ அந்த அது மட்டும் அல்ல மருளே மிகுத்து அஞ்ஞான்தான் இது கூடாது, அது நிறைய இருக்கு. வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் மாற்றும்படியாக நானே ஏதேதோ மனசுக்கு போகும்படி சொல்லும்படியாக மனசுக்கு போகும்படி செய்யும்படியாக இருந்துருக்கேன். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா தெருடால் மறைமுடி தேசிகனே எங்கள் தூப்புள் தேவே அருளாய். மறைமுடி தேசிகன் அப்படின்னா வேதாந்த தேசிகன், ஞானம் புரிந்து இருக்கக்கூடியவன். மறைமுடி வேதாந்தம், வேதாந்த தேசிகனே ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேதாந்த தேசிகனே எங்கள் தூப்புள் தேவே அருளாய். இதான் அழகான விஷயம், எங்கள் தூப்புள் தேவே நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன்.
அருளாய், எனக்கு நீர்தான் அனுகிரகம் பண்ணணும், வேறு வழி ஒன்றும் கிடையாது. இனி எனக்கு உன் அருளே அந்நியார் இல்லையே, உன்னுடைய அனுகிரகம் தவிர வேற ஆறு ஆறுனா உபாயம்னு அர்த்தம், வேற உபாயம் எதுவும் கிடையாது. நீயா பார்த்து ஏதோ அனுகிரகம் பண்ணி பிச்சை போட்டா உண்டே தவிர, நானா பார்த்து ஏதாவது கொஞ்சம் முன்னு குரட்டும் அப்படின்னு பார்த்தா நடக்காது. ஐயோ பாவம் நம்ம சேர்ந்தவன் அப்படின்னு நீரா பார்த்து எனக்கு ஞானம் வரும்படி பண்ணி ஏதோ சில விஷயங்கள்லாம் புரியும்படி பண்ணா உண்டு. எங்கிட்ட என்ன மருளே மிகுத்து அஜானம் தான் நிறைய கடந்திருக்கு. நான் வரணும் அப்படின்னு நினைச்சா கூட கிடையாது, நான் வரமாட்டேன், நீரா வந்து அனுகிரகம் பண்ணாதான் உண்டு. நான் ஏதோ கோண வழியில போயின்னு இருக்கேன். அருளாய், இனி எனக்கு உன் அருளே அந்நியார் இல்லையே, நீ உம்முடைய அனுகிரகம் தவிர உம்முடைய கருணை தவிர வேற கதி எதுவுமே கிடையாது, ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லாதபடியினால. இப்படியாக ஆக்கிஞ்சன்யம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி வைக்கிறார். தன்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது, இந்த ஆக்கிஞ்சன்யம் அப்படிங்கிறது கருணையை வாங்கறதுக்கான ஒரு சிறந்த உபாயம். இது கருணைங்கிறது பகவானுடைய கருணையாகட்டும் ஆச்சாரியருடைய கருணையாகட்டும், இவன்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா தானா வரும். அது இவன் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருக்கான், ஒரு உபாயம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ அந்த உபாயத்துக்கு ஏற்ற பலன் வருமே தவிர கருணையினாலே வரக்கூடிய பலன் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றும் இல்லாதவன்கிட்ட தான் கருணை வரணும், அதுதானே சரணாகிதி தத்துவமே அதுதானே. அதனால பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணும்போது எப்படி ஆக்கிஞ்சன்யத்தை வச்சுன்னு சரணாகிதி பண்ணுறோமோ அதே மாதிரி சுவாமி தேசியன் கிட்டையும் அந்த ஆக்கிஞ்சன்யத்தை முன்னிட்டு ஆச்சாரியர்கிட்ட சரணாகிதி பண்ணுறேன். சுவாமி தேசியனுடைய சிஷ்யனாகணும் அப்படின்னு சொல்லிக்கிறது கூட யோகியதை நமக்கு கிடையாது. உண்மையில யோசிச்சு பார்த்தோன்னா ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்துன்னு இருக்கும், ஆனால் தேசியனுடைய சிஷ்யர்கள் அப்படின்னும் தேசியனுடைய தாசர்கள் அப்படின்னு சொல்கிறோமே. இது சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய யோகியதை ஒன்றும் கிடையாது, சுவாமி தேசியனுடைய அனுகிரகம் நம்ம வரைக்கும் வந்திருக்குங்கிறதான் காரணம். அதையெல்லாம் அனுசந்தானம் பண்ணும்படியாக இந்த பாசுரங்கள்லாம் அழகாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நாம் பாசுரங்களை அடுத்தபடியாக பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.